ஸ்லோகத்துல புருஷ வித்யை அப்படிங்கிறது சாந்தோக்கியோகத்திலையும் தைத்திரியோகத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வித்தியைகளும் ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்ட இந்த புருஷ வித்தியைகள் ஒன்னா அல்லது வேற வேறையா அப்படின்ட்டு சந்தேகம் வந்தது. இது ஒண்ணுதான், ஏன்னாக்கா புருஷ வித்தியனுடைய பேர் ஒன்னா இருக்கு, அதோட பலன் கூட அங்க வந்து பலனே சொல்லப்படலை. தைத்திரிய உபநிடத்துல சாந்தோக்கிய உபநிடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அங்க சொல்லப்படாத பலன் இங்க சொல்லப்பட்ட பலனை எடுத்து சேர்த்துணும். அப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடி போயிடுது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொல்ல, அது கிடையாது. ரூபபேதம் இருக்கு, இங்க ரூபபேதம், அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற, இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற. யாகாதி கல்பனம் தான், ஆனால் எது எது உருவகப்படுத்துறமோ அதெல்லாம் வேற வேறையா இருக்கு அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சார். கூடவே பலன் விஷயம் கேட்டப்ப கூட சாந்தோக்கியத்துல பூர்ணமான ஆயுசு தான் பலன் அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதுவோ கேவலம் லௌகிக பலன் பலன் அது. ஆனால் தைத்திரியோபனிடத்துல அந்த புருஷ வித்தியில சொல்லப்பட்ட பலன் ஞாச வித்தியில சொல்லப்பட்ட பலன் தான். ஏன்னா ஞாச வித்தியைக்கு இது அங்கமா இருக்கு, அதனால இது எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆக்ஷேபம் பண்ற, ஆக்ஷேபம் பண்ற. சாதாரணமா பார்த்தாக்கா ஒரு அறிவிலையா இருக்கிறான், ஞானம் இல்லாதவன் தான், இது வேற, இந்த புருஷ வித்தியான ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே பேரு ஒரே பேருன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சாக்கா இங்க வந்து ரெண்டு புருஷ வித்தியைகள், ரெண்டு உபனிஷத்துக்கள், ரெண்டு உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்ட புருஷ வித்தியைகள், அதுல ரூபபேதம்ன்றது ஸ்பஷ்டமாகவே தெரியறது. படிச்சா தெரியுமே, ஒருத்தனுடைய உடம்பு அவயவங்கள் அது மாதிரி மனோபாவங்கள் இதெல்லாம் தான் அங்க கற்பிக்கப்படுறது யாகத்தினுடைய சாமகிரிகளாக. யாகத்தில் உபயோகப்படுற சாமகிரிகள்லாம் மனதனாலேயே கல்பிக்கணும், அந்த மாதிரி அங்க சொல்லணும். என்ன கேள்வின்னா ஒரே மாதிரி சொல்லிருக்கா, நேற்றையே நிறைய பார்த்தோம், வேற வேற பசிக்கிறது எதுவோ அதுதான் பசி இருக்கிறது, அதுதான் இந்த இடத்துல இது தீட்சை அப்படின்னா சாந்தோக்கியம். ஆனால் ஜீவனம் முழுக்க, ஜீவன முழுக்கவே இங்க வந்து தீட்சை அப்படின்னு தைத்திரியம் பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு, அதை நேராக பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஸ்பஷ்டமா தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியச்ச இங்க வந்து இது தனி வித்தியை இல்லை ஒரே வித்தியன்னு எப்படி ஆக்ஷேபம் கேள்வியா இருக்கும். அது கேள்வின்றது எப்போ வரும், திருடமான யுக்தி இருக்கணும், பூர்வபக்ஷமோ சித்தாந்தமோ யுக்தியானது திருடமா காமிக்கணும், அப்படி காமிச்சாதான் பூர்வபக்ஷமே ஏறும். வாதனை அந்த எது சொல்லுவார், துல்லிய பல விரோத சுத்தி துல்லிய பலமா இருந்தாதான் ஒரு கல்யாணமோ அல்லது வாதமோ இது ரெண்டுமே சமமா இருக்கிறவர்களுக்குள்ளதான் நடக்கும், அசமமா இருக்கிறவர்களுக்குள்ள நடக்க கூடாது. ஒரு வாதம் பண்ணணும்னாக்கா அந்த காலத்துல கோஷ்டிபுரம் சுவாமியினுடைய ஆத்தியக்ஷம், கோஷ்டிபுரம் சுவாமி மத்தியஸ்தர், அப்போ நம்ம ஐயாவாஸ் சுவாமிக்கும் நம்ம உத்தமர் சுவாமிக்கும் வாக்கியார்த்தம் வரலாம்,
அற்புதமான வாக்கியார்த்தம் நடக்கும் அப்படின்னுட்டு பிரசித்தமானது. அது யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னா முக்கியம் இல்லை. ரெண்டு மகாபண்டிதர்கள், மகாபரீட்சாதிகாரிகள், உத்தமோத்தம அதிகாரிகள் அவா, அப்படியே ஞான யஜ்யத்தின் நிபுண அளவா. ஒருத்தர் கிரந்தமாவே எழுந்து போனேன், இன்னொருத்தர் கிரந்தமா எழுதல, பாடம் சொல்லி பாடம் சொல்லியே பிரசித்தமான. இந்த மாதிரி சுவாமியோ நிறைய சிஷ்யால தயார் பண்ணார், உத்தம சுவாமியோ அந்த சிஷ்யா எல்லாம் வளர்த்துக்கிறது நிறைய கிரந்தங்கள் அனுபவிச்சாரு. இந்த மாதிரி அப்படிப்பட்ட மகோன்னதமான அதிகாரிகள் அவளுக்குள்ள வாதம் நடந்ததுன்னாக்கா அப்பெல்லாம் நாம இல்லையே. நாம இருந்தா எவ்வளவு என்ன இருக்கும், 1930கள் 40களில் அப்பதான் கோஷ்டிபுரம் சுவாமி எழுந்து விழுந்த. அதனால அந்த கோஷ்டிபுரம் சுவாமி பேர்பட்ட மகான், அவருடைய அத்தியக்ஷத்துல இவா ரெண்டு பேரும் வாக்கியம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இத்தனை பண்டிதால் ரசிச்சு ரசிச்சு கேட்டிருப்பா. ரெண்டு பேரும் மகா சாட்சிகள், ரெண்டு பேரும் பெரிய வேதாந்திகள், ரெண்டு பேரும் பெரிய மீமாம்சகர். உடனே ஒண்ணும் சுவாமி வந்து அத்தியனம் பண்ணவர், அதனால அவர் தோட போயிருந்த. ஏன்னா உத்தமர் சுவாமியை பத்தி சொல்லுவார், உத்தமர் சுவாமி மதுராந்தகம் படித்ததுதான் உத்தமன்ற ஒரு கிராமம் இருக்கு. என்ன பண்ணா, அந்த செங்கல்பட்டு பக்கத்துல பொன்மிழந்த கலைத்தூர், தீவு கலத்தூர் இருக்கு, அந்த கலத்தூர்ல ஒருத்தர்கிட்ட அத்தியனம் பண்ணுன்ட்டு சுவாமி எழுந்துள்ளார். அத்தியனம் பண்ணி சொல்லிச்ச சுவாமி வந்து சொந்த சொல்லாம் பாத்தியா, ரெண்டு நாள் தான், மூணாவது நாள் உத்தமர் சுவாமி ஒப்பிக்காட்சி ஏக சொந்தக்காய் ஒப்பிக்காட்சி வேணும். அதை பார்த்த உடனே அந்த வேதவாத்திய அனுகிரகம் பண்ண, நீ அத்தியனம் பண்ண வேண்டாம், உன்ன மாதிரி இருக்கிறவங்க சாஸ்திரம் வாசிக்கும், உன்னா சாஸ்திரம் வாசித்தாக்கா நீ வந்து முக்கியப்படி நான் வருவேன். ஏன்னா சாஸ்திரத்துக்கு முக்கியம் இதுதான் தாரணா சக்தி, ஞாபக சக்தி. அந்த மாதிரி சக்தி உனக்கு இருக்கு, பேர்பட்டவனுக்கு தியானம் பண்ற நீ சாஸ்திரத்துல வாசித்த நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியை சுவாமி சாஸ்திரத்துல வாசித்த நியாயமும் வேதாந்தமும் சாகித்யம் கூடவும் போகாத வழியே இல்லை. அந்த மாதிரி ரெண்டு மகான்கள் அய்யாவால் சுவாமியை வித்திக்க சொல்லவே வேண்டாம். இப்படி பெரிய மகான்கள் நடந்தான், இந்த மாதிரி வாதப்படுவாங்க, அதை மாதிரி நடந்துருன்னா பரவாயில்ல. சமமா இருந்தா தானே விவாகத்து விவாதத்து சமயவரே விஷயப்படுகிறது. ஒரு பண்டித பண்டிதர், அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, ஒரு பெரிய பண்டிதர், அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளை பணம் சொந்தனா இருந்தாலும் வச்சுக்கோ, ஒண்ணுமே வாசிக்காம இருந்தான்னாக்கா அவங்ககிட்ட எப்படி கொடுக்க முடியும் பொண்ணு? ஏன்னாக்கா பெரிய பண்டிதர், அவர் எதிர்பார்ப்ப ஒண்ணுமே, பொண்ணே கெட்டிக்காரியாருக்கு புள்ள ஒண்ணு இல்லைன்னு என்ன ஆயிடும். அதனால பணக்காராய் பணக்காராய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏழைகள் ஏழைகளாகவே பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா நிறைய லோகத்துல பார்த்துருக்கோம், அதெல்லாம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய வரும். அதனால இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல ஆகவே நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா சமமா இருந்தாதான் வாதமோ விவாகமோ எல்லாம் நடக்கும். வாதம் எப்படி இருக்கணும், சமமா தான் நடக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பட்சம் ரொம்ப அல்பமான யுக்தி, அல்பமான யுக்தி வித்யைக்கும் இருக்கு, ஸ்பஷ்டமா தெரியறதே. இந்த ரூப பேதம்ன்றது ஸ்பஷ்டமா நாம பார்த்துட்டு இருக்கோம், நாம ஸ்பஷ்டமா பார்க்கிற சமயத்துல அதை போய் இங்க ரூப பேதமே இல்லை, வித்யைக்கம்தான் வச்சுக்கணும், படத்தை இங்கே அந்த படத்தை அதில் போடு இப்படின்லாம் ஆக்ஷேபம் பண்றது நியாயமா? அதனால பெரிய சூத்திரக்காரர் சுக்கி வச்சுக்கிறீங்களே, பிரம்ம வித்து வேதத்தெல்லாம் பிரித்தவர், அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட வசந்த மகான் துருமவியாசர், அவர் வந்து இந்த அதிகரணத்தை எதுக்கு கற்பிச்சார்? ஒவ்வொரு வாட்டியும் கேள்வி கேட்கிறது எது? இதுவரையும் நிறைய அதிகாரம் பார்த்துட்டோம், இந்த அதிகாரமே சொல்ல வேண்டாமே, இந்த அதிகாரம் எதுக்கு வந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சமைக்கிறார். அது மாதிரி இங்க வியாசர் வந்து அப்படிப்பட்ட பெரிய பிரம்மரிஷி, ஞானக்கடல், அவர் இல்லைன்னா புராணம் கிடையாது, வேதம் ஏது, சாஸ்திரம் கிடையாது,
அதனால பிரம்மசூத்திரம் எங்க போயிருக்கும்? இத்தனை சிஷ்யால் மகாபாரதம் கோஷன்யோ மைத்ரேய மகாபாரதம் கிருஷ்ண துவைபாயனம் வாதம் வித்ய நாராயணம் பிரபு எதையும் உதாரிக்கிறார் குருபரம்பரா சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான எம்பெருமானுடைய அவதாரம் விஷ்ணுரூபாய யாசாய விஷ்ணுரூபாய யாசரூபாய விஷ்ணவே விஷ்ணுவனுடைய ரூபமா பெருமாள் வியாசரூபமா இருக்கேனா வியாசரோ விஷ்ணுரூபமா இருக்கேனா? அப்படிப்பட்ட வியாசர் வந்து இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்து பண்ணுகிறா, உபயோகமே இல்லையே, உபயோகமே இல்லையே, உபயோகமே இல்லை. தேவையில்லாம என்னத்துக்கு இந்த அதிகரணத்தை இவர் சொல்றாரு? அதிகரணத்தை இப்படி சொல்றதுனால அர்த்தம் தானே, நயாதிவசம் எப்ப பண்ணணும், ஏதாவது விரோதம் இருந்தா பண்ணணும், திருடமான யுக்தி இருந்தா பண்ணணும். இங்க திருடமான யுக்தியே இல்லை, திருடமான யுக்தியே இல்லாத சமயத்துல யாசர் ரொம்ப காரியமாக இந்த மாதிரி ஒரு அதிகரணத்தை எடுக்க பண்ணினார். அதனால இங்க ரூபபேதமே கடை ரூபபேதம் இருக்கு, ஸ்பஷ்டமா தெரிகிறது இங்க ரூபபேதம் இருக்குன்னு. அந்த மாதிரி சமயத்துல வித்யைக்கியம் இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷமும் ஒத்து வர மாட்டேன்றது, பூர்வபக்ஷமே ஒத்து வராத சமயத்துல இந்த அதிகரணமே வியர்த்தம் விபலமா போயிடுச்சு அப்படின்னு ஆக்ஷேபம். இந்த மாதிரி வியர்த்தமா போயிடுச்சே இது பண்ண வேண்டாமே கேள்வி. அதுக்கு பதில் நீ சொல்றது சரி, நான் வந்து ரூபபேதம் ஸ்பஷ்டமா தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு காரணம் இல்லாம சூத்திரக்காரர் தாக்கவே மாட்டார். சூத்திரக்காரத்திற்குள்ள என்னைக்கும் வசந்தது, அவர் என்னைக்குமே தப்பா எதையுமே சொல்ல மாட்டார். அவர் தான் மனத்துல ஒரு திருவள்ள, அந்த திருவுள்ளத்தை சென்றுதான் இது தாய்க்கிற. என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க, தைத்திரிய வருஷத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்யா இருக்கு இல்லையா, அந்த புருஷ வித்யை எப்படிப்பட்ட வித்தியன்னு இருக்கு, அது எப்படிப்பட்ட வித்யை, அது எவ்வளவு சொந்த வித்யை, எதுக்கோசனம் எதுக்கோசனம் அது இதுப்பட்டிருக்கிறது, என்னத்துக்கோசனம் அது வரது, அதை இப்ப சொல்லணும். என்ன அர்த்தம்? ஞாச வித்யா இருக்கு பாருங்கோ, ஞாச வித்யன்றது நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எம்பெருமானார் எம்பெருமானார் சரணாகதிக்கு சித்தம் அனுஷ்டித்தவர், அனுசந்தித்தவர், அனுகிரகித்தவர், அனுஷ்டித்தவர். நமக்கு சரணாகதி எல்லாம் பண்ணி காமிச்சு எல்லாரும் பண்ணுங்கோ அப்படின்னு. அதுக்கு மூல காரணம் பாஞ்சராத்திர சொந்தரிகள்ல சரணாகதி வித்தியை பற்றி அவ்வளவு வசதியா சொல்ற, உபநிஷத்துலாம் கூட மோக்ஷை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு. அந்த மாதிரி அம்பு தனுசு தானுஷ்கன் இந்த திருஷ்டாந்தம், அதாவது வில்லாளி வில்லை உடையவன் வில்லு அம்பு, ஒரு ஆச்சாரியனுங்கிற ஒரு சிஷ்யனுக்கு அவர் வந்து இது பண்ணுவார், சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு சேர்த்து விடுற. அந்த மாதிரி இங்க ஒரு தனுஷ்கன் தானுஷ்கன் தனுஷ உடையவன் தன்னுடைய அம்ப எடுத்துட்டு வில்லலை பூட்டி லட்சியமான புரிய இருக்கு பாருங்கோ, அந்த புரிய பார்த்து அடிக்கிறான். அப்படி புரிய பார்த்து அடிச்சான்னாக்க அப்ப என்ன ஆகுது, நேரா போய் அந்த புரிய வச்சுட்டு. அந்த மாதிரி இங்க புரியன்றது எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடியில போய் நம்ம வேணும். ஆச்சாரியர் என்ன பண்ற, நம்மளை வந்து சரணாகதியை அனுஷ்டிக்க வச்சு நம்மளை பெருமானுடைய திருவடியில போய் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்லாம் உதாரணத்துக்கு ஒரு வருஷம். அவ்வளவு வசந்த வித்தியை ஆசிரியை
அதனால உபநிஷத் சொல்லிருக்கு. அதே மாதிரி பாஞ்சராத்திர சமிதைகள் அதெல்லாம் சுத்தியா சொல்லிருக்கு. அதே மாதிரியாக நாதமுனிகள் ஆளவந்த எந்திரமானார் ஆழ்வார்கள் இவாழ்லாம் நிரூபிச்சிருக்கார். திரிபாஷ்யத்துல இந்த பாதத்திலேயே நானா சப்தாதி பேதால் நடப்பது அந்த நானான்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச பாஷ்யக்காரன் அவன ஆதிசப்தம் சேர்த்துட்டார். சகல வித்யா அந்த வித்யா இந்த வித்யா ஆதிசப்தம் போட்டார். அந்த ஆதிசப்தத்துக்கு சுகப்பிரகாசிகையில ஞாச வித்தியன்னு சேர்த்துட்டார். அதனால சவணாகி வித்தியானது நமக்கு மிகவும் உயர்ந்த வித்தியை. இந்த வசந்த வித்தியை நாம என்னைக்குமே அனுசந்திக்கணும், அனுஷ்டிக்கணும், எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கணும். என்னதான் சுவாமி சாய்த்தார் அவருக்கு எந்த காலத்திலயோ சரணாயத்துக்கு ஆயிடுச்சு. அவர் வந்து பெரிய சுவாமி பழைய சேர்த்து அறிந்தோடு இருந்தார். செங்கல்பட்டு வாலாஜபத்தின் மறுவன பழைய சேர்வன ஊர், அந்த ஊர்ல என்ன பெரிய சுவாமி அறிந்து அவர்கிட்ட என்ன சுவாமி திருத்தோப்பனார் கலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். அதனால சுவாமி அங்கதான் இருந்தார். நித்தியபடி பெரிய சுவாமி அந்த கிராமம் அக்ரஹாரத்திலிருந்து அங்க கோயில்கள் இருக்கு. அந்த பழைய சேவைச்சவளுக்கு தெரியும் அங்க பக்கத்திலேயே கோயிலுக்கு பக்கத்திலேயே பாலாத்தங்க அப்பெல்லாம் ஜனம் நல்லா போயிட்டு இருந்தது. சுவாமி என்ன பண்ணுவாருனாக்கா அங்க தீர்த்தாமரத்தை இருந்து விடுவேன். சுவாமி இருந்த உடத்து என்னத்தோட சுவாமியும் கூட போயிடுவேன். கூட போகச்சு ஒன்னா தீர்த்தா வந்தேன். சுவாமி இருந்து பிரம்மச்சாரி தானே நித்தியபடி தீர்த்தாமரம் இருந்தோம். சின்ன பிள்ளை தானே அப்போ ஒரு நாள் சுவாமி ஒண்ணு நடை நீ தீர்த்தா மாட்ற அப்படின்னா என்ன சுவாமி சாச்சுட்டு தெரிஞ்சு தீர்த்தா மாட்டேன். தீர்த்தா மாட்டு ஆத்துக்கு வந்தோடனே உள்ளவா அப்படின்னு கூட்டு சேவைக்கு சொல்லி பிரணாரி பண்ணி வச்சுட்டாரு. சின்ன வயசுல சரணாகி ஆயிடுச்சு சுவாமியுடைய திருட வார்த்தையே சரணாகி ஆயிடுச்சு. அதே எனக்கு சொல்லிருக்கார் சுவாமி என்ன சொல்ற சுவாமி கிட்ட அப்படின்ட்டு கூப்பிட்டு. ஆனால் சுவாமி எப்ப மலைக்கு போனாலும் சரி, மலைக்கு எப்ப எழுந்துடனாலும் அப்ப வந்து உள்ள போயிட்டு சகசிரநாமத்தினை கிட்டக்கு வாழ்வோம். அப்பதான் கிடைக்கும், இப்படிலாம் கிடைக்கிறது இல்லை. அவன் கிடைக்கும் அதுல பேர் உட்கார்ந்து விடுவேன். சுவாமி உட்கார்ந்து விட்டா அது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும். சேவிக்கிற சமயத்துல சரணாகி பிரயோகம் முக்கால் நோக்கிச்சு வேறோம் சுவாமி அனுசந்தானம் பண்ணிடுவேன். சரணாகி ஆகிடுச்சு ஆனா ஒரு வாட்டி முழுக்க 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 அனுசந்தானம் பண்ணிடுவேன் சுவாமி. நான் அப்படிலாம் அடையெல்லாம் விஞ்ஞானம் சுவாமிக்கிட்டேன். எவரையும் பண்ணிச்ச அடையாளம் சேர்த்து வந்து வச்சுக்க இங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். பயப்பெற சுவாமி எல்லாரும் க்ஷணமானதும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு எதுவும் சொல்லுவேன். இந்த சரணாகிதின்ற கொல்லியோ இதை எப்பொழுதும் நம்ம அனுசந்திச்சுட்டே இருக்கணும். அதனாலதான் ஞாச புசகத்தை ஆராதனத்துக்கு சொல்லுங்கோ சரணாகதி எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு திருக்குறளை தேசியங்கள்லாம் அனுகிரகிச்சிருக்கோம். குழந்தை ஞாச புசகம் தெரியுனே பத்து சுலோகம் சம்சார அவர்த்தது ஞாச புசகிறது அதையும் அதை சேர்த்து அனுப்பிச்சுட்டோம். நித்தியப்படி அனுசந்தானம் பண்ண அடையாளம் இதை நியமனம். அதனால நித்தியப்படி அனுசந்தானம் பண்றதுனால அந்த போண்டி இல்லை பெருமையே கிடையாது. அதனால ஞாச வித்தியை அவ்வளவு வசந்த வித்தியை. அந்த வசந்த ஞாச வித்தியை தைத்திரிய உன்னிடத்துல அனுகிரகிக்கப்பட்டிருக்கு. நமக்கோசரம் ஞாச வித்தியைய பரிபூர்ண கிருப்பையோட உபரணம் சொல்லி கொடுக்கறது. அதை சொல்லி முடிச்சுட்டோ அந்த பிரகரணத்திலேயே அதற்கு அங்கமாக இந்த புருஷ வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. புருஷ வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்துல சொன்ன புருஷ வித்தியை அது மாதிரி தைத்திரியத்துல சொன்ன புருஷ வித்தியை ரெண்டுத்துக்கும் பேதமா அபேதமான இங்க கேள்வி கிடையாது. மேலோட்டமா பார்த்தாக்கா அந்த கேள்வி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது திருவண்ணாமலையில சூத்திரக்காரர் ஏன் அப்படின்னா மகாபாரதத்திலையும் சரணாகதி சொல்லிருக்கு. அதனால திருவள்ளம் சூத்திரக்காரருடைய திருவள்ளம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஞாச வித்தியர் கொள்கிறோம் அந்த ஞாச வித்தி பிரதானமான வித்தியை அதோட ஒட்டி வந்துதான் இந்த புருஷ வித்தியை.
அதாவது அது சுதந்திரமா இருக்கு. ஞாபகத்தியை சுதந்திரமா இருக்கு. அதுல இந்த புருஷ வித்தியன்றது அசுதந்திரமா இருக்குது. அது சுதந்திரம், அது பிரதானம். இதுவோ அசுதந்திரம், அப்பிரதானம், அங்கம். அதனால ஞாபக வித்தியைக்கு புருஷ வித்தியானது அங்கமா இருக்கு. நீங்க இப்போ இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஞாபக வித்தியா என்ன அர்த்தம், என்ன என்னுடைய ஆத்ம பலத்தை, என்னுடைய ஆத்ம பலத்தை, ரக்ஷா பலம், பலம் இருக்காது. இந்த மூணு பேர் நான் சமைச்சிடும். மத்தியக்ஷபலம் நாம சிவதேரியாவை பண்றோம். இதை பண்ணிட்ட உடனே இதுதான் இந்த ஞாசகத்தினுடைய சுருக்கமே. இத சுவாமி வந்து அழகா சாய்ச்சிருக்க இதுல சிவதேசத்துல நிறைய விவரம் பண்ணி நான் சாய்ச்சிருக்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு அவயவத்தையும் சமர்ப்பிக்கணும், ஒவ்வொரு மனோபாவங்களையும் சமர்ப்பிக்கணும், ஒவ்வொரு குணங்களையும் சமர்ப்பிக்கணும், எல்லாத்தையும் சமர்ப்பிக்கோ. ஒரு யாகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சாமக்கிரி இருக்கோ அது அத்தனையும் என்ன பண்ணுவோம், எங்கெங்க அக்னி அக்னியில எதை சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துருவோம், எதை தூரம் போடணுமோ அதெல்லாம் தூரம் போடுவோம், எதை வச்சுக்கணுமோ அதெல்லாம் வச்சுப்போம். அந்த மாதிரி நம்மள நாமே ஒரு யாகமா பரிகரிச்சுக்குவோம். யாகமா பரிகரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு குணத்தையும் எல்லாத்தையும் எதை சமர்ப்பிக்கணுமோ அதெல்லாம் சமர்ப்பிச்சிருவோம். யான ஞாசவித்தியை, ஞாசவித்தியை இவ்வளவு வசந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது, இது வசந்திக்கிறது. சூத்திரகார திருவுள்ளம் இதுதான் சரணாகதி. சரணாகதி வித்திய இருக்கே, இது வந்து வசுதா நம்ம வந்து கீதா பாஷத்துல வைக்கிறோம். கீதா பாஷத்துல சரமஸ்வரம் இருக்கு. அந்த சரமஸ்லோகத்துல மாநகர சரணம் வருதுன்னு பார்த்துட்டேன். அர்த்தம் அப்படின்னாக்கா அங்க கீதா பாஷத்துல சொல்லி பார்ப்போம். அங்க அங்க பிரபத்தி தான், சுதந்திர பிரபத்தி கிடையாது. சுதந்திரமான சரணாகதி அங்க சொல்லப்படல. வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க பிரபத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா பக்தி இருக்கோம், பக்தி யோகம், அதுலயும் சரணாகதி உண்டு. பக்தி யோகத்துல சரணாகதி கண்டிப்பாக உண்டு. ஆனால் அது கேவலம் அங்கமாக இருக்கும், அங்கமாக இருக்கும். அதனால அங்க பிரபத்தி தான் சரவஸ்லோகத்தை சொல்லப்பட்டது. அதனாலதான் அந்த சரவஸ்லோகம் இருக்கே அது கீதா பாஷத்துல சம்பிரதாயத்தை எழுத மாட்டான். சம்பிரதாயத்தை கீதா பாஷத்தில் சொல்லக்கூடாது. அது சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா விரோதம் வந்துடும். என்ன விரோதம்னாக்கா இதனால்தான் நம்ம சம்பிரதாயத்தை கண்டிக்கூடாது. இதனால்னாக்கா இதர மதஸ்தார், இது உபதேச கம்மியம். சாஸ்திர கிரந்தங்கள்லாம் அவ வாசிப்பா, அவளுக்கு நம்ம வாசி கண்டனம் பண்றோம். அந்த மாதிரி நம்மளது படிச்சு அவள் கண்டனம் பண்ணலாம். ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னா பேரு. அதனாலதான் சுவாமி தேசியின் தமசோகம்தான் சொல்லிட்டு கீதா கீதா பாஷத்துல ஒரு மாதிரி போற, சிவநகரத்திலேயோ சம்பிரதாய கதியா போற. சம்பிரதாய கதி முக்கியம். ஏன்னாக்கா ரகசியம், அது அந்த ரகசியத்துல எப்படி போகணுமோ அப்படிதான் சொல்லிக்கிறார். அதனாலதான் இந்த உபாய விபாகாரியாலும் ஞாபகம், அதிகாரி விபாகாரியாலும் தான் அது சொல்றது. அது சுதந்திரம் கப்பிரபத்தித்யாம் அதாவது சுதந்திராங்க பிரபத்தித்யாம் பிரபன்னாவத்ர தாவுபவ்
அனுசாதன பக்தியாம் பத்தாவது ஆகும். சுதந்திரமான பக்தின்றது நம்ம பிரம்மாத மணிகர் ஆச்சாரியாட்ட அது அதை பண்ணிக்கச்ச நாம வந்து சுதந்திரமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மோக்ஷ பலத்தை சொன்னது. அதே அங்க பிரபத்தின்னு சொல்லுவோம், அது பக்தி யோகத்துக்கு சாதனமாகலாம், சாதனமா இருக்கும். பக்தி யோகத்துக்கு சாதனமா இருக்கும், சாதனமா தான் இருக்கும். பக்தி யோகத்துக்கு சாதனமாக அது அங்கமாக இப்படி சுதந்திரமான பிரபத்தி, அந்த சுதந்திரமான சரணாகதியை பண்ணிக்கிட்ட அதுக்கு ஒரு அங்கம் வேணுமா அல்லது ஒரு ஸ்தோத்திரம் பண்றதா வேணும். அதுக்கோசரம் இந்த புருஷ வித்தியம் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப என்ன எடுத்தோம், சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்தியானது ஐகமான பூர்ண ஆயுஷ கொடுக்கக்கூடிய வித்தியை, பூர்ண ஆயுஷ கொடுக்கக்கூடிய வித்தியை. அந்த மாதிரி வித்தியை இருக்கே அது, அந்த மாதிரி வித்தியை அது இருந்து பாருங்கோ, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா லௌகிக விஷயம்தான், அது லௌகிக விஷயம்தான், அது மோட்சமாகிற பலத்தை கொடுக்காது. அதனால அதனுடைய பிரவர்த்தியே வேறு. ஆனால் தைத்திரிய கோணத்தை சொல்லப்பட்ட இந்த புருஷ வித்தியோ இதனுடைய பிரவர்த்தி வேறு. என்ன பிரவர்த்தி அப்படின்னாக்கா அந்த சுதந்திர பிரபத்தி இருக்குதே அது முதல் அனுபவத்தில் சொல்லப்பட்டது. அது என்ன வாக்கியம் அப்படின்னா பிரம்மனே துவா வழுது ஓமித்யாத்தானம் நெஞ்சீத அப்படின்னு வாக்கியம். அதை ஆரம்பிச்சு ஞாச வித்திய ரொம்ப மகத்துவத்தோட கூடின ஒரு சொந்த பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு ஓம்னு பிரணவத்தை சொல்லி ஆத்மானம் நேற்றியதுக்கு பார்ப்போம். ஆத்மானம் நெஞ்சீத சரணாகி ஆத்மாவும் சேர்த்து விட்டுருக்கோ அப்படின்னு அங்க சொல்லப்பட்டு, அதனால அந்த அது பிரதானமானது. ஞாச வித்தியை பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்துல வித்தியை. அது பிரதானம்னாக்கா அதுக்கு சேஷம் எது அப்படின்னு இந்த புருஷ வித்தி. அதனால என்ன எடுத்தோம், சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்தியை சுதந்திரமான வித்தியை. ஆனால் அதுக்கு பலனும் மோக்ஷம், மோட்சம் கிடையாது. வேற என்ன பலம் அப்படின்னாக்கா கேவலம் பூர்ணமான ஆயுசு தான் நமக்கு, அதுதான் தேவை. அசாரம் அற்புதாரம் சாரம் சாரதாரம் கதை அதே சாரதாரம் சாஸ்திரம் பண்ணிட்டு ஆனா நமக்கு அதுதான் முக்கியம். அந்த அதுதான் முக்கியம்ன்றதுனால அதிலேயே நமக்கு வச்சுட்டு. ஆகவே தைத்திரியத்துல சொன்னது பிரம்ம வித்தியை, சாந்தோக்கியத்துல சொன்னது ஐகிக வித்தியை, ஐகிக பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷ வித்தியை. ரெண்டுத்துக்கும் பேரம். அந்த பேரம் தெரிஞ்சு சொன்னா என்ன, ஞாச வித்தியை தான் பிரதானமானது. அந்த ஞாச வித்தியை அனுப்பிக்கணும்னு அதுக்கு அங்கம் தேவை, அல்லது அதை பிரசம்சிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு வித்தியை தேவை. அதனால அர்த்தவாதம், அது அர்த்தவாதமா இருக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் பிரதானமானது பிரம்ம வித்தியான ஞாச வித்தியை, பிரதானமான வித்தியை. அந்த வித்தியைக்கு இதற்கே இந்த தைத்திரிய புருஷ வித்தியை அசுதந்திரமா இருக்கு, அப்பிரதானமா இருக்கு, அமுக்கியமா இருக்கு, அங்கமா இருக்கு, சேஷமா இருக்கு, சேஷமா இருக்கு. பிரம்மமோ பிரம்ம வித்தியோ சேஷி, சேஷியானது அங்கி, பிரதானமானது சுதந்திரமானது, அதுக்கு அடங்கி இருக்கக்கூடிய புருஷ வித்தியை. அப்ப அது எப்ப தெரியும் அப்படின்னா சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியைக்கும் தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய புருஷ வித்தியைக்கும் வேதத்தை காமிங்கும், ரெண்டுத்தையும் வேதத்தை காமிச்சு இது வேறு அது வேறு அப்படின்னு சொன்னதான் அப்படின்னு நியமனம் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். அப்படி நியமிச்சு நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்கா அப்பதான் இந்த புருஷ வித்தியினுடைய பிரவர்த்தியை கண்டுபிடிக்க முடியும். எப்படி இவனை வேறன்னு சொல்லிட்டோம், வேறன்னு சொன்னதால என்ன எடுத்தோம், அப்ப சாந்தோக்கியத்துல தான் பலன் இருக்கு, இங்க பலனே இல்லையே அப்படின்னு கேள்வி வரும்.
உடனே இல்லையே கேள்வி வந்ததுனாக்கா அப்ப சமாதானம் வரும். நீங்க சொன்ன பாருங்களோ பலவ சமிதோ அப்படம் தொடங்கும். படத்தோட கூடின ஒரு வித்தியோ ஒரு கர்மாவோ இருந்ததுன்னு அது பக்கத்துல பலன் இல்லாத பலனே சொல்லப்படாத ஒரு ஒரு சின்ன கர்மா அங்க கர்மாவோ சின்ன கர்மாவோ இல்ல சின்ன வித்தியாவோ ஏதோ படிக்கப்பட்டதுன்னு இது அங்கமாயிடணும். அந்த படத்தோட கூடின வித்தியோ கர்மாவுக்கோ பலன் இல்லாத இந்த கர்மாவோ வித்தையோ அங்கமா போயிடும் அப்படின்னு நியமாம்சங்கள் இத பாஷகார உதாரிக்கிறார். அதனால இருக்கிறது சேர்ந்து போயிடும். அப்படி சேர்ந்து போனாக்கா அப்ப என்னாகும் சைத்திரியத்துல சொன்ன ஞாசக தேக்கி பிரம்ம பிராப்தி தான் பலன். அந்த பலன் தான் அந்த சைத்திரியத்துல சொன்னப்பட்ட புருஷ வித்தியக்கும் பலன். அதுக்கு பலன் தனியா கிடையாது, அந்த அங்கத்தோட சேர்ந்த அந்த ஞாசக தேக்கி அந்த பலன். அதனாலதான் அங்க கடைசி சத்தியமிதிரோன்னு ஆரம்பிச்சு பிரம்மணோ மகிமானம் ஆத்மோ இதான் பிரம்மணோ மகிமானம் வச்சு வர்றது அப்படின்னு சொல்றான். அது அனுவாதம் பண்றது பிரம்ம வித்தியுடைய பலத்தை அது அனுவாதம் பண்றது. அப்படி சொல்றதுனால ஏற்பட்ட பிரயோஜனம் நமக்கு முக்கியமானது ஞாபகத்து. ஏன்னா ஹரிசங்கர் சாஹிப் முக்கிய ஹரிசங்கர் பக்தி யோகம்ன்றது நாதமணிகள் காலத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. நாதமணிகள் காலத்துல முடிஞ்சிருச்சு. முகைக்காவளப்பன் வந்து ஆளாந்தாருக்கு தாய்க்கிறேன்னு சொன்னார். அவர் என்னைக்கு வான்னு சொன்னாரோ அன்னைக்கு திருநாராயண உழந்து இருந்த ஆள வந்தார். அதனால அவரால் அங்க இருந்துட முடியல. நாதமணிகள் பக்தி யோகம் பண்ணார். ஆனா எதுக்கு பக்தி யோகம் பண்ணார்? அருளாட்சி சூத்திரை வெளிக்கொணர்வுக்கு போகிறோம். அது மோட்ச வித்தியை அவர் அனுஷ்டிக்கவே இல்லை. நான் வந்து கோரிஷிங்கர் உங்களுக்கு எழுதியிருந்தேன் வாசிச்சிருக்கேன். அதனால பக்தி யோகம்ன்றது நம்ம சித்தாந்தத்தை எந்த காலத்திலயும் முடிஞ்சு போயிடுச்சு. பக்தி யோகமே விட்டு போயிடுச்சு. யாருமே பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கின்றல. அதனாலதான் ஆளவந்தார் சொல்ல தனது வாய்க்கிறேன் எனத்வாகம் வம்சே மகித ஜெகதி கியாதக சம்சாம். நான் உகந்த வம்சத்துல பிறந்தேன். எப்பேற்ற வம்சம் ஜெகதி இந்த பிரபஞ்சத்துல சாதயசம் யோகிகளா இருக்கக்கூடிய யசஸ்ஸை உடைய ரொம்ப சுத்தமான வம்சத்தை நான் போனேன் அப்படின்னு தன்னை பத்தி வசதியா சொல்லிக்கிறேன். பேர்பட்ட ரிஷிகள் ஏன்னா ஷடவரண கோத்திரம் இல்லையோ எல்லா கோத்திரமும் சுந்த கோத்திரம். அடியனை பொறுத்த வரைக்கும் தான் நான் அடியன் ஷடவரணம் தான் தாத்தாச்சார் தான் அடியன். ஆனாலும் கூட சரி என் அடியனை பொறுத்த வரைக்கும் தான் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எல்லா ரிஷிகளும் பெரிய பெரிய தபஸ்விகளான பிரவர்த்தகர். அதனால இந்த கோத்திரம் தான் உஸ்தி அந்த கோத்திரம் தான் காஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வசந்த கோத்திரம் வாதான். இப்ப நான் என் கோத்திரம் தான் உஸ்தின்னு சொன்னாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அது மட்டமான கோத்திரம் சேர்ந்த நான் பண்ண என்ன லோகம் இருக்காதா? அதனால சொல்லக்கூடாது. அது மாதிரி எல்லா கோத்திரமும் வசந்த கோத்திரம். ஏன்னா பிரவரம் சொல்லணும் ஒவ்வொரு ரிஷிகளும் சுந்த ரிஷிகள். பேர்ட்ட ரிஷிகள் மனம் எவ்வளவு தபஸ் பண்றா? ஏன்னா ரிஷிகள்லாம் யாரு? சாட்சாத் வேதத்தை பார்த்தவா மந்திரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நம்ம பிடிக்கிறா. நம்ம சந்தியாவனம் பண்றோம் அப்படி சொல்றா என்ன ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். ஆசன மந்திரத்திய பிரதியாரி நேரப்பட்டிருந்த அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பதேவதா அப்படின்னு சொல்றான். அந்த ரிஷியை சொல்றான். ஒவ்வொன்றுத்துக்கும் ரிஷிகள் உண்டு, சம்பஸ் உண்டு. ஏன்னா அவள் தான் நினைக்கணும். ஏன்னா அந்த ரிஷிகள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தா. நான் காயத்ரியா காயத்ரி மந்திரம் இருக்கு சாமத்திரி கண்டுபிடிச்சு கொடுத்த தேசியன் தன்னை பத்தி சொல்ற தேவி தேவி ஸ்வஜனி யதனன்ய கோத்ரா வைஸ்வாமித்திர கோத்திரமா விஸ்வாமித்திரனு வந்தது. காயத்ரினா என்ன பிரமா தானே? அந்த காயத்ரியும் விஸ்வாமித்திரிட்டே வந்தது. அதனால காயத்ரியும் நானும் அக்கா தம்பிகள் அப்படிங்கிற தன்னை பத்தி தேவீச விஸ்வஜனனி அதான் தேவின்னு பிரமாணம் இருக்கும். நாங்கள்லாம் உள்ள தம்பிகள் தான் அல்லது அக்கா தம்பிகள் அப்படிங்கிற ஒவ்வொரு ரிஷிகளும் வசந்தவாள். அதனால இவெல்லாம் அப்படி பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்துவா இல்லையா? அதனால யோகம் போயிடுது. யோகம்ன்றது எந்த காலத்திலயும் முடிஞ்சு போயிடுச்சு. அளவு தான் தன்னை சொல்லிட்டேன்.
எல்லா வம்சத்திலையும் அப்படி இருக்கா, பெரிய பெரிய யோகிகள் தான் இருக்கா. அது மாதிரி அந்த வம்சம் எல்லாம் போயிடுச்சு, லோக வம்சம் போயிடுச்சு. பெருமாள் தங்காலத்தை சொல்லிக்கிறார், ரெண்டாம் அத்தியாயம், மூணாம் அத்தியாயம், நாலாம் அத்தியாயத்தை சொல்லச்சு. நான் வந்து எத்தனையோ பேரு சொல்லி கொடுத்தேன், நான் விவசாயம் எனக்கு நான் சொன்னேன், விவசாயம் மனுவுக்கு சொன்னான், விஸ்வாக்கு எப்படி வரிசையா வருது. ஆனா ரொம்ப விரலாடா போயிட்டா, நிறைய பேர் இல்லையேன்னு பெருமாள் காலத்துல துவாபரயுகம் கலியுகம் துவாபரயுகத்தான் சொல்லிட்டு போயிருக்கிறது. பெருமாள் அந்த யுகத்திலேயே சொன்னா இந்த யுகம் எப்படி இருக்கும், அதனால நமக்கு சரணாகிரியானது பிரதானமானது. அந்த சரணாகிரியானது பிரதானமா இருக்கிறதுனால அதை வசதியா சொல்லணும். அதை சொல்றதுக்கோசரம்தான் யாவது நம்ம இந்த சூத்திரத்துல இந்த அதிகரணத்தை பண்ணி வச்சு, அதனால ரொம்ப வசந்த பிரயோஜனம் இருக்கு, வசந்த பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறேன். பாருங்க, அஸ்வாதந்திரியாதிசித்யை விபஜனமனயோ ரூபாதி பேதே ஸ்பஷ்டே. இங்க வந்து ரூபாதி பேதம், ரூபம் தெரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, மாறி மாறியா இருக்கு. அங்க ரூபம் வேற, இங்க ரூபம் வேற. சாந்தோக்கியோகத்துல புருஷவத்தியரையும் தைத்திரியோகத்தில் சொல்லப்பட்ட புருஷவத்தியரையும் ரூபம் வேதம் இருக்கு, அது ஸ்பஷ்டமா இருக்கு. அது மட்டுமா, அவன் என்ன பண்ண, நாம சாமியாரி புருஷவித்திய நாம சாமியம், ஒரே பேர், ஒரே பேர் இருக்கு. நாம சாமியாதி மாத்திரா அந்த சாமியத்தை உண்டி வச்சிருந்தோம், யாக அவையவ கற்பனா அதை உண்டி வச்சிருந்தான். ஆதி கற்பத்தினால அதை வச்சுன்னு அடத்தம் பண்ணதா, அடவாதம் வச்சிருந்தோம், அடவாதம் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதுதான் சரி, தான் பிடிச்ச முயல், தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சாதிக்கிறா பாருங்க, அதம் பலாத்காரமா சொல்றோம். என்னது இந்த புருஷ வித்யா சம்பந்தமான பூர்வபக்ஷம் இருக்கு, அது ஒரு பட்சமானது மிருது பூ, மிருது அது மிருது என்ன அர்த்தம், ரொம்ப கடினமான யுக்தி இல்லை, திருடமான யுக்தி இல்லை, ரொம்ப மென்மையானது, யுக்தியே ஒண்ணுமே இல்லை தரத்துல, ரொம்ப சாதாரண யுக்தி தான் இருக்கு. மருந்து பூர்வபக்ஷமே ரொம்ப திருடமா இல்லையே, சாதாரணமா தானே இருக்கு. இது என்ற காரணத்தினால் ஏஷா அதிக்கிரியா, இந்த அதிகரணமானது விபலா, இந்த அதிகரணமே அர்த்தம் பலமே இல்லை. அப்படிப்பட்ட அதிகரணத்தை போய் எதுக்கு வியாசர் வந்து கற்பிச்ச, நியாயாதேசம் பண்ண வேண்டாமே, எதுக்கு பண்ணினேன் இது சரி என்ன, அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆட்சேபம் பண்றது சரி என்ன. எனக்கு நியாச வித்யா அந்நியவன் பிரகடனம் படித்தான், இந்த தைத்திரிய வருஷத்துல நியாச வித்தியானது வேற ஒரு பிரம்ம வித்யா, அந்த வித்தியானது பிரகடனம் படித்தா அங்க இருக்கு. ரெண்டு வித்தியம் இருக்கலாம், பிரம்மணேத்வாமகசே ஊமித்யாத்மானம் மிஞ்சீதே தசைவம் விரோ யஜ்ஞாத்மானம் அப்படின்ட்டு ரெண்டு வித்திய. முதல்ல ஞாச வித்திய படிக்கப்பட்டது, அதன் பிறகு அங்கேயே அந்நீவ பிரகடனம் படித்தான், அந்த இடத்திலேயே தசைவம் விதிரான விதிரோன்னுட்டு புருஷ வித்தியும் படிக்கப்பட்டிருக்கு, படிக்கப்பட்டிருக்கு. அந்த புருஷ வித்தியானது சத்திதான பிரதானம், அந்த புருஷ வித்திய விதிக்கிறது எப்படி, எப்படி விதிக்கிறது அப்படின்னாக்கா, சேஷபூதா அந்நீவே, இது வந்து சேஷ வித்யா, இது சேஷ வித்யாதான் இருக்கு, அங்க வித்யாதான், அங்க வித்யா தான் இருக்குது.
அங்க வித்தியை தான் இங்க படிக்கப்படுறது. அதைதான் இங்க விதிக்கிறது. தைத்திரீக புருஷ வித்தி இருக்குதே, அது அது என்ன பண்றதுன்னாக்கா அப்பிரதானமா இருக்காது, அங்கமாக இருக்காது. அதுதான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்நிய வேதி இங்க விதிக்கப்படுறது என்னது அப்படின்னா, ஞாச வித்யா பக்கத்துல இது இருக்கு, இது இந்த புருஷ வித்யா. அந்த புருஷ வித்யானது ஞாச வித்யக்கு அங்கமாக இருக்கிறது. அதனால அஸ்வாதந்திரியம், அஸ்வாதந்திரியம் தான், அஸ்வாதந்திரியம் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றது போகணும்னா இங்க வருது. அஸ்வாதந்திரியம் எதுக்கு இருக்கு? புருஷ வித்யக்கு. சுதந்திர வித்யா இல்லை. சாந்தோக்கியத்தில் சொன்னதோ புருஷ வித்யை சுதந்திரமானது, இங்கேயோ அசுதந்திரமானது. அதனால அஸ்வாதந்திரியம். அதுக்கப்புறம் அங்கித்துவம் இல்லை, சுவாதந்திரியம் இல்லை, அது மாதிரி அங்கித்துவம் இல்லை. அங்கத்துவம் இருக்கு, அஸ்வாதந்திரியம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லணும். அதனால அங்கித்வாரா பிரம்ம பிராப்தி ஹேதுத்வம். அங்கி அங்கியோட அங்கி அங்கின்றது ஞாச வித்யா. அங்கத்துக்கு இது ஒரு உபகாரம் பண்றது. உபகாரம் பண்ணி என்ன பண்றது? அங்கேயே பூர்த்தி பண்ணி இருக்கும். அப்போ அங்கேயான தேசியான பிரதானமான ஞாச வித்தியினால நமக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கோசரம் இந்த மாதிரி இருக்கு. பிரமத்தா தேருத்தம் அதெல்லாம் இருக்குது. பல ஆதிசத்தில் இருக்கு அங்க அஸ்வாதந்திரியாதி, அதாவது அங்கித்வம் இல்லை, சுவாதந்திரியம் இல்லை, பிரம்ம பலத்துவம் இல்லை. பிரம்ம பிராப்தியோட படத்தை கொடுக்கறது கிடையாது. வேற என்னென்ன வரும் அப்படின்னா, அங்கத்வம் இருக்கு, அஸ்வாதந்திரியம் இருக்கு, அங்கித்வாரா இது மோக்ஷரோட படத்துக்கு படத்துக்கு ஹேதுவா இருக்கு. அதை நான் சொல்றேன். அதனால சித்தியை அது சித்திக்கணும். இங்க அது சித்திக்கணும்ன்றதுக்கு வந்துடும். அனயோகோ இந்த ரெண்டு இருக்கு பாருங்கோ, தைத்திரியோபனிடத்துல புருஷ வித்யா, சாந்தோகத்தில் சொல்லப்பட்ட புருஷ வித்யா, இந்த ரெண்டு புருஷ வித்தியக்கும் வேதா விபஜனம் பிரிக்கிறது. அது வேறு இது வேறுன்னு வித்யா வேணும்னு சொல்றது. இப்படி வேதத்தை இங்க சொல்றதுனால இதான் அதுக்கு பிரயோஜனம். அதனால அதிகரணத்துக்கு அதி இது அதீவ அர்த்தவத்தா அத்தியந்தம், அது பிரயோஜனம் இருக்கு. பிரயோஜனம் இல்லாம பிரயோஜனத்துக்கு மனந்தோகி பிரவர்த்தது காரியம் சொல்றான். பிரயோஜனம் இல்லாம ஒரு முட்டாள் கூட பிரவர்த்திக்கிறது, எதோ பேசிட்டு போறான் முட்டாள். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசைப்பட்டு நமக்கு வேணா தெரியுது, அவனுக்கு ஒரு ஆசைப்பட்டு. அது மாதிரி இருக்க ஒரு பிரம்மஜானி வேதத்தெல்லாம் பிரித்த மகானான வியாசர் அவர் போயிட்டு அவரா சொல்லிடுறார். அதனால அவர் அற்புதமாக பண்றாரு. இந்த மாதிரி ரெண்டு புருஷ வித்தியைகளுக்கும் வேதத்தை சொல்றாரு. அதனால இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாச வித்தியே இருக்கு, ஞாச வித்தியே இருக்கு, அது அன்னி, அது சுதந்திரம், அது பிரதானம், அதுதான் பணத்தை கொடுக்கும், அதுக்கு பிரம்ம பிராப்தி தான் பலன், அதெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த புருஷ வித்தியானது அங்கமா இருக்கு, அசுதந்திரமா இருக்கு, அப்பிரதானமா இருக்கு, பலன்றது சுதந்திரமா கிடையாது, அதுக்கு உபகாரம் தான் பண்ணும். அப்படி பண்ணினாக்கா அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, மோட்சம் ஆகிற பலன் கிடைக்கும். அந்த ஞாபகத்துக்கு அதே சாந்தோக்கியத்திலேயோ கேவலம் பூர்ண வாய்ஸ், அது முடியாது, அது சுதந்திர வித்யா, அதை யாரும் உணர்த்திக்க மாட்டேன், அதை உணர்த்திக்க இல்லை. ஒரு மோட்சமா இருக்கிறவனுக்கு அது பிடிக்காது. அதனால அது இங்க தேவையில்லை. ஆகவே சரியான பிரயோஜனம் இங்க இருக்கு. பிரயோஜனம் இல்லாம கருத்துக்களை சொல்றாரு. அதனால இந்த அதிகரணமும் சரி, பூரபக்ஷமும் சரி, சித்தாந்தமும் சரி, அதனுடைய பலனும் சரி, எல்லாமே தொடர்ந்து அழகா இருக்கு அப்படிங்கிறத இந்த சோகத்துல பதிக்கிறார். இவ பாருங்க, பட்டே ரூபாதி பேதே அகதம் பணத்துல நாம சாமியாதி மாத்திராது உன் வித்யா பூரபக்ஷம்
மதுரடி விபராதிக்குன்னன் அந்நீவே ஞாச வித்யா பிரகரண படிதா பத்விதான பிரதானேபி அஸ்வாதந்த்ர்யாதி சித்தியை விபஜன மனயோ கவிதாச்சிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.